Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் 11th Maths Chapter 10 Exercise 10.4 ல Question Number 14 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல x கொடுத்திருக்கு y கொடுத்திருக்கு find the derivative y வகையிடுக இதுதான் question இப்போ இந்த மாதிரி equations x உள்ள வந்து t இருக்கு அப்ப இத எப்படி சொல்றோம்னா x வந்து t இன் சார்பு x is a function of t னு சொல்றோம் அதே மாதிரி y லேயும் t இருக்கு அப்போ இதையும் y வந்து t இன் சார்புனு சொல்றோம் y is a function of t இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு இது எப்படி டெரிவேட்டிவ் எடுக்கிறதுனா dx இங்க x ல t இருக்குிறதுனால dt போடணும் அதே மாதிரி இங்க dy/dt போடணும் dy/dt கண்டுபிடிக்கணும் இனி dx by dt யும் dy by dt யும் கண்டுபிடிச்சிட்டு dy by dx கண்டுபிடிக்கலாம் அது எப்படினா dy by dx equal to மேல dy இருக்கு அதனால dy by dt மேல போடணும் dy by dt by dx கீழ இருக்கு அப்ப dx by dt ய கீழ போடணும் dx by dt இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம dy by dx கண்டுபிடிக்கலாம் வகையிடுறேனா நம்ம அத கண்டுபிடிக்கணும் dy by dx தான் கண்டுபிடிக்கணும் find the derivative dy by dx கண்டுபிடிச்சா அதுக்கு மீனிங் இப்போ dx by dt நம்ம கண்டுபிடிக்கும் a வந்து நம்பர் நம்பர் அப்படியே இருக்கும் அப்ப a into cos t க்கு டெரிவேட்டிவ் minus sin t நமக்கு தெரியும் plus இங்க t sin t இத கவனமா பண்ணனும் t sin t னா 1 cos t னு போட்ற கூடாது இது uv எப்பவுமே டெரிவேட்டிவ் எடுக்கும்போது u v இருக்கா u by v இருக்கான்னு செக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இதுல u v இருக்கு t into sin t அப்ப இது u இது v அந்த மாதிரி வரும் அப்ப அது எப்படி எடுக்கிறது u v ஃபார்முலா நமக்கு தெரியும் u v க்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா u அப்படியே வச்சிட்டு v க்கு டெரிவேட்டிவ் பிளஸ் v அப்படியே வச்சிட்டு u க்கு டெரிவேட்டிவ் ஒவ்வொண்ணா டெரிவேட்டிவ் எடுத்து போடணும் அவ்வளவுதான் இப்போ இதுல இது u இது v அப்ப u அப்படியே வச்சிருக்கோம் t into sin t க்கு டெரிவேட்டிவ் cos t பிளஸ் அடுத்து sin t ஏ அப்படியே வச்சிருக்கணும் into t க்கு டெரிவேட்டிவ் இந்த t இது இப்படியே வச்சிட்டா இது வந்து t t க்கு டெரிவேட்டிவ் 1 into 1 into 1 னு கிடைக்கும் equal to a into minus sin t இங்க பிளஸ் சைன் டி அத எழுதுவோம் டி இன்டு காஸ் டி பிளஸ் சைன் டி வரும் மைனஸ் சைன் டியும் பிளஸ் சைன் டியும் கேன்சல் ஆயிடும் அப்ப ஏ இன்டு டி காஸ் டின்னு கிடைக்கும் ஏ இன்டு டி காஸ் டி இதுதான் டிஎக்ஸ் பை டிடி இதே மாதிரி டிஒய் பை டிடி கண்டுபிடிப்போம் டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஏ நம்பர் அப்படியே போடணும் sin t க்கு டெரிவேட்டிவ் cos t cos t இங்க மைனஸ் இருக்கு காமன் அப்ப மைனஸ் போட்டுறோம் இப்போ t into cos t னா அங்க செய்த அதே மாதிரி uv இது வந்து u இது v அப்ப u அப்படியே வச்சிட்டு cos t க்கு டெரிவேட்டிவ் cos t க்கு டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் sin t பிளஸ் இனி காஸ் டி அப்படியே வச்சிருக்கணும் காஸ் டி இன்டு காஸ் டி அப்படியே வச்சா டி க்கு டெரிவேட்டிவ் 1 இப்படி வரும் டி க்கு டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டி டி ஐ பொறுத்து டி இன் வகைக்கெழு 1 எப்படி நம்ம எக்ஸ் ஐ பொறுத்து எக்ஸ் இன் வகைக்கெழு 1 சொல்றோமோ டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 சொல்ற மாதிரி இங்க டி வித் ரெஸ்பெக்ட் டி க்கு எடுக்கும்போது 1 வரும் இப்போ ஈக்குவல் டு a into cos t இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் t sin t கிடைக்கும் இந்த மைனஸ் இங்க வரும்போது மைனஸ் cos t னு கிடைக்கும் இப்போ மைனஸ் cos t பிளஸ் cos t கேன்சல் ஆயிடும் ஈக்குவல் டு a into t sin t னு கிடைக்கும் இப்போ dy/dx க்கு அந்த ஃபார்முலா எழுதலாம் dy by dx equal to dy by dt by dx by dt
equal to dy by dt inge irukku a t sin t by dx by dt inge irukku a t cos t ipo a t vandu inge irukku appo a t cancel aayidum equal to sin t by cos t nu kedaikum adukku peru tan t idha answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ.